ப்ரைஸ் பீ டூ கால் கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக தினம் ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக தினந்தோறும் கர்த்தருடைய பரிசுத்தமான தீர்க்கரசனமான எச்சரிப்பான வார்த்தைகளோடு உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் அன்பிற்குரியவர்களே நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய அதிசயங்களை விவரிப்போம் தேவனுக்கு மகிமுண்டாவதாக இந்த நாளிலே பர்சுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை என்று சொல்லலாம் எச்சரிக்கிற தீர்க்கரசனம் என்றும் சொல்லலாம் தேவனுக்கு மகிமுண்டாவதாக மார்க் எட்டாவது திகார முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் கத்தருடைய பெரிதான நம்ம மகிப்படுவதாக இந்த சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும் இங்கே இயேசுவோடு இருந்த சீசனுக்கு தான் இந்த வார்த்தையை இயேசுவாகிய தேவன் சொல்லுகிறார் இயேசுவோடு முதல் வட்டத்தில் மூன்று சீசர்கள் இருந்தார்கள் பேதுரு யாக்கோபு யோபான் இரண்டாவது வட்டம் செகண்ட் லேயர் செகண்ட் லேயரில் யார் இருந்தாங்கன்னா பன்னிரெண்டு சீசர்கள் இருந்தார்கள் மூன்றாவது லேயரில் பார்த்தீங்கன்னா வேறு எழுபது சீசர்கள் இருந்தார்கள் மூன்று விதமான லேயரில் இருக்கிறாங்க சீசர்கள் தான் எல்லா ஆளார் டிசைபிள்ஸ் தேவனுக்கு மகிம் உண்டாவதாக இயேசுவோடு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களோடு இயேசுவாகிய தேவன் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார் கர்த்தருடைய பெரிதான நமும் மகிம்படுவதாக நீங்கள் பார்ப்பில்லை என்றால் இந்த இயேசுவோடு இருந்த முதல் லேயரில் ஃபஸ்ட் லேயரில் இருந்த ஒரு நபரை பிசாசு பயன்படுத்துகிறான் நான் எதற்காக இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களோடு சொல்லுகிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி விரும்புகிற காரியம் தான் என்ன என்று நீங்கள் கேட்பிருந்தால் ஒரு சிலர் நம்மோடு இருக்கலாம் முதல் லெவலில் இருக்கலாம் அவர்கள் குடும்பத்தின் நபர்களாக இருக்கலாம் நம்மோடு பழகி கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கலாம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற பீப்பிளாக இருக்கலாம் இவர்களையும் பொல்லாத பிசாசானவன் பயன்படுத்த முடியும் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தையை இயேசுவாகி தேவன் எழுதி வைத்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஊடாக இயேசுவாகி தேவன் கடந்து சென்றிருக்கிறார் கர்த்தருடைய நாம மேம்படுவதாக இங்கே பார்ப்பிலிருந்தால் மூன்று வசனங்களுக்கு முன்பாக இயேசுவாகி தேவன் இந்த பேதுருவை பார்த்து மிகவும் அற்புதமாக சொல்கிறார் இந்த பேதுருவுக்கு என்ன இயேசுவாகிய தேவன் முப்பதாம் வசனம் சொல்கிறது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாக ஹால லூயா இங்கே இருபத்தி ஒன்பதாம் வசனத்துக்கு நீங்கள் வருவிருந்தார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் பேதுரு பிரதி உத்தரமாக நீர் கிறிஸ்து என்றான் ஹால லூயா இங்கே கிறிஸ்து என்ற வெளிப்பாடு பேதுருவுக்கு சரியாக வெளிப்படுத்தப்படுகிறது அதே தான் இயேசு கிறிசு என்று சொன்ன அதே நபர் சில நிமிடங்களிலே இவர் பிசாசாக மாறிவிடுகிறார் இயேசுவாக தேவன் பாடுகளை குறித்து அடுத்து பேச ஆரம்பிக்கிறார் இயேசு கிறிசு பாடுகளை குறித்து பேச ஆரமித்த உடனே வார்த்தை சொல்லுகிறது மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பாரகராலும் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு இருத்திருந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார் பாடுகளைப் பற்றி இயேசுவாகிய தேவன் பேச ஆரம்பித்த உடனே இங்கே பேதருக்குள் பொல்லாத பிசாசனும் உள்ளே புகுந்து விடுகிறான் பாடுகளை பொழுது பொல்லாத பிசாசனம் என்ன செய்கிறான் என்றால் இந்த கடைசி காலத்தில் இந்த உபதேசம் தவறான உபதேசம் இது சரியான உபதேசம் இல்லை பாடுகள் தேவையில்லை ஏசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவிலே ரத்தம் சிந்திவிட்டார் என்று சொல்லி ஒரு சில உபதேசங்களை இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது பச்சை மரத்திற்கு இப்படி ஆகும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இயேசுவாகிய தேவன் சொல்லுகிறார் நாம் பாடுகள் ஊடாக பரமனை தரிசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது நாம் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று பேதுரு ஆக்கியோன் தெளிவாக காண்பிக்கிறார் பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை இயேசுவாகிய தேவன் தெளிவாகச் சொல்கிறார் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சிலுவை இல்லாத உபதேசத்தை குறித்து இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதே பேதுருதான் கிறிஸ்து என்று சரியாக வெளிப்பாடு கொடுத்தார் ஆனால் பாடுகளை குறித்து இயேசுவாகிய தேவன் சொன்ன உடனே அவருக்கு இந்த பேதருக்குள் என்ன நடக்கிறது என்றால் பொல்லாத பிசாசானவன் உள்ளே நுழைந்து விடுகிறான் நுழைந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவையை யோசிக்கும்படி செய்கிறான் நன்றாக வார்த்தை சொல்லுகிறது முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு போ சாத்தானே இங்கே சாத்தா செய்கிறான்னா அந்த கூட இருக்கிற முதல் லேயரில் இருக்கிற இந்த நபரை பொல்லாத பிசாசு பயன்படுத்துகிறான் நம்முடைய ஊழியமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் எந்த இடமாக இருந்தாலும் சரி யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்களோ யார் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ யார் உங்களுக்கு ஒத்தாசையாக நிற்கிறார்களோ அவர்களையே பிசாசானோன் பயன்படுத்த முடியும் அதற்காகத்தான் இந்த வார்த்தையை தேவனாய் நமக்கு காண்பித்திருக்கிறார் அவர்கள் மூலமாகவே இந்த வார்த்தையை கொடுக்க முடியும் ஏனென்றால் எங்கேயோ இருந்து அசரீர் உண்டாகி உங்களை வழிப்பில வழிவழக செய்கிற சூழ்நிலை ஏற்படாது உங்களோடு இருக்கிற ஒரு நபரை பொல்லாத பிசாசனம் பயன்படுத்த முடியும் ஆதாம் ஏவால் ஏதன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் பொல்லாத பிசாசனம் என்ன செய்கிறான் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சர்ப்பத்தின் ஊடாக இந்த பொல்லாத பிசாசனம் பேச ஆரம்பிக்கிறான் சர்ப்பத்திற்குள் பிசாசு புகுந்தது தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சர்ப்பத்திற்குள் பிசாசு புகுந்து இந்த ஆதாம் ஏவாலை வழி விலக பண்ணுகிறது அப்பொழுது அனுகூலம் இல்லை இந்த இரண்டு பேர் மாற்றம்தான் ஆதாம் ஏவால் தேவனுடைய சிருஷ்டிகள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் கத்துடைய நாம மேம்படுவதாக இங்கே இருக்கிற முதல் நபரோடு ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறவர்களை பொல்லாத பிசாசனன் பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான் உலக பிரகாரமாக நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இவருடைய வாழ்க்கையிலே கடைசியில் இவர்களை கஷ்டப்படுத்தப் போகிறது யார் என்றால் கூட இருக்கிற ஒருவர் தான் ஆகவே தான் ஒரு அருமையான நாடகத்தை யூ டூ நீயுமா புருட்டஸ் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் கத்தருடைய நாமம் மையப்படுவதாக இங்கே நீங்கள் பார்ப்பிருந்தால் இந்திரா காந்தியை கொலை செய்ததும் சரி நம்முடைய தேசப்பிதா காந்தியை கொலை செய்ததும் சரி யார் என்றால் கூட இருக்கிற ஒரு நபர் வேறு யாரோ அல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்கேயோ இருந்து யாரோ வரமாட்டார்கள் நம்முடைய எல்லைகளில் இருக்கிற ஒருவரையே பொல்லாத பிசாசனன் பயன்படுத்துகிறான் பயன்படுத்த முடியும் ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய ஆவினாலே நிதானிக்க வேண்டும் இவரிடத்திலருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறதா இல்லாவிடில் இவர்களை பிசாசானவன் பயன்படுத்தி இந்த வார்த்தையை கொடுக்கிறானா என்று சொல்லி இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த வார்த்தை இவர்கள் இவர்கள் பேசவில்லை இவர்களை பிசாசானவன் ஆளுகை செய்து இவர்கள் மூலமாய் பேசுகிறான் என்று சொல்லி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த மனுஷனை பொல்லாத பிசாசன் பயன்படுத்துகிறானோ அவனுக்கு ஐயோ எந்த மனுஷன் மூலமாக தேவக்குமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அவனுக்கு ஐயோ என்று இயேசுவாகிய தேவன் சொல்லுகிறார் பனிரெண்டு பேர்களை ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை தான் பொல்லாத பிசாசனன் பயன்படுத்துகிறான் வேறு யாரையோ பயன்படுத்தவில்லை கூட இருக்கிற ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற நீங்கள் முதல் லெவலில் இருக்கிற பேதுருவை பயன்படுத்தினான் அடுத்து செகண்ட் லெவலில் இருக்கிற பன்னிரெண்டு பேரில் இருக்கிற யூதாஸ் காரியத்தை பொல்லாத பிசாசனன் பயன்படுத்துகிறான் இதே தான் இந்த நாட்களிலும் செய்ய செய்கிறான் ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம் எச்சரிக்கையாக இருப்போம் நம்மோடு தினந்தோறும் பழகிறவர்களாக இருக்கலாம் நம்மோடு தினந்தோறும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஒருவேளை ரூம்மேட்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை கணவனாக இருக்கலாம் ஒருவேளை மனைவியாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பொல்லாத பிசாசனவன் யாரையும் பயன்படுத்த முடியும் ஆகவே நமக்குள் பரிசுத்த ஆவியானுடைய இந்த அருட்கொடையாகிய ஆவிகளை பகுத்தறி வரத்தினால் நாம் நிரப்பப்படும் பொழுது இவர்கள் மூலமாக இப்பொழுது வருகிற வார்த்தை பிசாசினத்தில் விருந்து வருகிறது என்று சொல்லி அவர்களை நாம் கடிந்து கொள்ளக்கூடாது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாகச் சொல்லுகிறது எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி இயேசுவாகிய தேவன் அவருக்குள் இருந்து கிரியே செய்கிற சாத்தானை கடிந்து கொள்கிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பிற்குரியவர்களே இந்த கடைகிசி நாட்களிலே கொஞ்சம் காலம் மாத்திரம் இருக்கிறது அறிந்து பொல்லாத பிசாசானவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் தவறான உபதேசம் சிலுவையில்லாத உபதேசம் இப்படிப்பட்ட கலைகளை விதைத்து கிறிஸ்துவ உலகத்தில் பெரிதான ஒரு தீங்கின் ஒரு காலமாக இருக்கிறது இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது என்னுடைய தேவனத்திலிருந்து வந்த வார்த்தை தானா இது தேவனத்தில்தான் வருகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவை பொல்லாத பிசாசனன் சோதிக்கும்படி கொண்டு செல்கிறான் மலை உச்சிக்கு கொண்டு செல்கிறான் அவன் பயன்படுத்தினது வேறு வார்த்தைகள் அல்ல கர்த்தருடைய வார்த்தையைத்தான் கொண்டு வருகிறான் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்துதான் பிசாசன் ஏசு கிருஷனுடத்திலே பரிட்சைக்கு நிற்கிறான் ஆகவே இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை வைத்தே உங்களை வழி விலக பண்ணலாம் வழிவிலக பண்ணலாம் ஆகவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரே சுவாமி எங்களுக்குள்ளே ஒரு தெளிந்த புத்தியை தாங்க சுவாமி தெளிந்த ஆவியை கொடுங்க சுவாமி ஆவிகளை பகுத்தறி வரத்தினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாகச் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கொடுக்க போகிறார் இந்த காலையில் எழுந்தவுடனே சொன்னார் யோவில் ரெண்டாவது அதிகாரத்தில் சொன்னது போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவே என்று சொன்னார் இந்த வார்த்தைக்கு இணங்க தி பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சொல்கிறார் பரிசுத்தாவின் அருற்கொடை என்று சொல்லும் பொழுது ஒன்பது அருற்கொடைகளை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அருட்கொடையை பரிசுத்த ஆவியர் நமக்கு கொடுக்க போகிறார் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே சுவாமி இந்த கொடிதான உலகத்தில் இருக்கிறேன் சுவாமி பாவமான உலகத்தில் இருக்கிறேன் சுவாமி எனக்கு உடைய அபிஷேகம் தேவை சுவாமி எனக்கு கிருபைதாரம் என்று கேளுங்கள் ஆவியானவர்களை கிருவி நாள் நிரப்ப போகிறார் இயேசுவாகிய தேவன் என்னோடு பேசுகிறாரா இல்லை பிசாசு என்னோடு பேசுகிறான் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் இயேசு கிருஷ்ணத்தில் இந்த வரத்தை கேளுங்கள் ஆண்டவரே இதற்காக எனக்கு இந்த வரத்தை தாங்க சுவாமி சாலமோன் சமூகத்தில் போய் என்ன சொன்னார் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் இவர்களை ஞான் ஞானமாய் விசாரிக்க வேண்டும் அதற்காக எனக்கு ஞானத்தை கொடுமென்று கேட்டான் அதே போல் நீங்கள் தேவ சமூகத்தில் கேளுங்கள் ஆண்டுபுரே சுவாமி உமக்காக நான் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த வரத்தையும் கொடுப்பார் நீங்கள் கேட்காத மற்ற வரங்களினாலும் உங்களை நிரப்ப உண்மலராக இருக்கிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சமூகத்தில் கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்கள் தெரிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் ஒரு சிலரை உங்களுடைய இல்லைகளிலிருந்து பரிசுத்தாவின் போகிறார் கண்களை மூடி செபிக்கலாம் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே அகிப்தாவனுடைய ஆலோசனையை அபத்தம் பண்ணினது போல சுவாமி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையும் பேசிக்கொண்டு தீமையான காரியங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறவர்களுடைய வல்லமைகளை முறித்து போடுகிற சுவாமிரித்து போடுகிற நசரரன்ேசுக்கர தேவனுக்கு ஏற்ற விலை சிந்தியாமல் மனுஷருக்கு விலை சிந்திக்கும்படி தூண்டுகிற இந்த பொல்லாத வல்லமைகளை மனுஷீக வல்லமைகளை அழித்து அப்புறப்படுத்துகிறோம் கிருபை உண்டாவதா இவர்களுக்குள்ளிருந்து பேசப்படுகிற வார்த்தையானது தேவனத்திலிருந்து வருகிறதா இல்லை இவர்களை பிசாசன பயன்படுத்துகிறானா என்கிற அறிவை உணர்த்துகிற வசனமும் ஆவிகளை பகுத்தறிகிற வரமும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக நீர் அப்படியே செய்கிறீர் அதற்காக ஸ்தோத்திர சுவாமி இருள் விலகிறது பொல்லாத சத்துருடைய வல்லமை விலகிறதை பார்க்கிறேன் வெளிச்சம் உண்டாகிறது வெளிச்சத்தில் வெளிச்சம் பார்க்க கிருபி செய்கிறேன் தடைகளை உடைத்து போடும் சுவாமி இந்த செய்தியானது தேசங்கள் அனைத்துக்கும் கடந்து செலட்டு சுவாமி அனைத்துக்கும் கடந்து செல்லுற்ற மாண்டவரை கடைசி நாட்களில் பொல்லாத வஞ்சக சத்தனுடைய வல்லமைகளை உட்டை தெரியும்படியாக இந்த வார்த்தையானது கடந்து செல்லுட்டு சுவாமி அநேக லட்சங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக்கிக் கொடுக்கும் பொல்லாத சத்ரு தோற்கடிக்கப்படுவானாக வனாந்தரத்தில் இயேசுவாகிய தேவன் வனாந்தரத்தில் எப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அப்படியே இயேசுவாகிய தேவனுடைய நாமம் எங்கள் தேசங்கள் எங்கும் உயர்த்தப்படுவதாக சத்தனுடைய வல்லமைகளும் பொல்லாத கிரியலும் அழிக்கப்படுவதாக அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஏசு சுக்கரசுவேன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது கற்றுடைய நாம மேம்படுவதாக இந்த வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை உடனடியாக மற்றொருக்கு பாஸ் ஆன் பண்ணுங்கள் தெய்வனுக்கு மகிமுண்டாவதாக ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் எங்கு பார்த்தாலும் வஞ்சகமாய் திரிகிறவர்களை பார்க்கிறோம் ஆகவே இந்த கொடிதான வளையலே மக்கள் சிக்கி கொள்ளக்கூடாது ஆகவே உடனடியாக இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேவனுடைய ஆவியான உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்